ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, நான் ஹோஸ்ட் பண்ணேன், எங்கள் ஸ்கூல்மேட்ஸ் சேர்ந்து ஒரு நடத்தும் டோர்னமெண்ட் தான் அது. அதோடய ஃபைனல் தான் பார்க்குறோம். பாருங்கள், கொஞ்சம் நான் எடிட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், அமௌண்ட் போட்டுருக்காரு. என்னப்பா ஏன் ஃப்ரோ வாங்கியிருக்காரு? இவர் ஆக்சுவலாக நெட் இல்லைன்னு நினைக்கிறேன், பேட் ட்ரைவிங் இருக்குது. இங்கே பாருங்கள், ஐஎம் ரிச் அமௌண்ட் போட்டுருக்காரு. பாருங்கள், இதில் ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்கார், ஆர்ஜி ஸ்வாகன் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் தான் மாசா விளாண்டுருப்பார். அவர் தான் இந்த மேன் ஆஃப் த சீரியஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் சிங்கிள் ஹேண்டடாக கொண்டு போயிருக்காரு. பாருங்கள், நான் சூப்பராக இருக்கும் மேட்ச்சு. இவர் பாருங்கள், இவருக்கு நெட்டே இல்லை, சுத்தமாக கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இவர் இங்கேயே நின்றுருப்பார் பார்த்தீங்கன்னா, அவர் இது டெத் ஏறுவார் நினைக்கிறேன். பேட் பிரவீன் பாருங்கள், இவர் இங்கேயே நின்றுருப்பார் பாருங்கள். இங்கே வந்து க்ளோவர் போட்டு போயிட்டுருப்பாங்க அவர் முன்னாடி. அவர் வந்து அடிக்க மாட்டார் கடைசியே. அவர் வந்து கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு, ஆர்ஜி ஸ்வாகிங்கர். அவர் இவரப்பா இங்கே குதிச்சிட்டே இருக்காரு. இங்கே அது நெட்டெல்லாம் இல்லை, சும்மா ஃபன் பண்ணிட்டுருக்காரு. இப்போ பாருங்கள், ரொம்ப க்ளோவர் போடுவார் அவர். பாருங்கள், பார்த்துருவார், இருந்தாலும் அவர் சுடாமல் இருப்பார். பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வாங்கினவர் டெத் ஆகிட்டார். பாருங்கள், முன்னாடி அந்த பிளாக் கலர் க்ளோவருக்கு பின்னாடி தான் இருக்கார். பாருங்கள், அவரை காமிப்பேன். பாருங்க, வாய்ப்பு கிடச்சா அவர் அடிக்கல, ஏன்னா அவர் கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. பாருங்க, அந்த சைடு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, எனிமி பக்கத்தில் ஓடிட்டு இருக்க, அவர் க்ளோவில் கையில் வச்சுருக்கனால அவரால் சுட முடியல. பாருங்க, க்ளோவில் மாட்டிப்பார். பாருங்க, க்ளோவில் மாட்டிக்கிட்டார். பாருங்க, ஸ்டார் பிளேயர் இதாகிடுவார், டெத் ஆயிடுவார். இவர் சுற்றி க்ளோவில் போட்டுப்பார் அடிவிலும்னு சொல்லிட்டு, அதனாலே இவர் ஹெல்மெட் ஆயிடுவார். அவ்வளோதான், ஹெல்மெட் ஆகிட்டார். ஆட்டம் க்ளோஸுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சுங்கிறனால நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் போட்டிருப்பேன். இதுக்கு மேலே வரதுலாம் கட் பண்ணி கட் பண்ணி, இந்த இப்போ ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் அடிக்கிறது, விக்கெட் ஆகிறது, அது மட்டும் தான் போடுவாங்க. அந்த மாதிரி இங்கே இதுலேயும் அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி, எந்த இடத்துலலாம் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், பக் வரும் பாருங்கள், கன்னு கையில் எடுத்தாலே இந்த மாதிரி கன்னு உள்ளே இதாக இருக்க மாதிரி வருது. கன்னு இது குத்திட்டு இருக்குது. ஆ பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு வேறு லெவலில் ஹெட் செட் பாரு, MP5 வச்சுட்டு மாஸாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பக் உங்களுக்கு வந்துச்சுனா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், அங்கே பாருங்கள், கன்னு உள்ளே குத்திட்டு இருக்கு அவர். பாருங்கள், அங்கே ஒரு நாக்கு அவருக்கு ஹெட் செட் பாருங்கள், வேறு லெவல் இருக்கும். ஹெட் செட் போட்டார் MP5-ல. இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமும் போட்டு பழந்து எடுத்து விட்டார். பாருங்கள், இதில் பாருங்கள், இவருக்கு வந்து ஹெட் ஷாட் பாரு. பாருங்கள், M1887-ல சும்மா மாசாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஒரே இடத்துல இருக்கான்ட்டு பிளான் போட்டாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அடு அங்கப்பா, கடைசி நேரத்தில் கரெக்டாக க்ளோவல் போட்டார். இப்போ பாருங்கள், சரியான ஹெட் ஷாட் விழுவும் பாருங்கள். அவள் இப்போ கிராஸ் ஐடர் வரும் பாருங்க, கிராஸ் ஐடர் போய் ஹெட்ஷாட்டு. அவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் நின்றுச்சு. எமௌண்ட் போட வரும் பாருங்க, எமௌண்ட் போடக்கூடாதுன்னு சொன்னேன், அதனால் அவர் நிறுத்திட்டாரு. இப்போ பாருங்க, இங்கே ஒரு நாக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் அவங்க அந்த டீம் ஜெயிச்சிருவாங்க. பேட் ட்ரைவன் அவருக்கு வந்து நெட்டே இல்லைன்னு, சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு. இந்த ரவுண்டு போட்டு பழந்து எடுத்துட்டாங்க, வெறியாயிருச்சு நினைக்கிறேன் எங்களுக்கு. பாருங்கள், அடுத்தடம் இப்போ பாருங்கள், சுற்றி சுற்றி அடிச்சிட்டாங்களா. இப்போ பாருங்கள், அவங்க டீமில் ரெண்டு பேர் தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆர்ஜி ஸ்வாகிங்க ஜெயிச்சு கொடுத்துருவார். பாருங்கள், பாருங்கள் இங்கே நிற்கிறாரு, அவ்வளோதான், ரெண்டு அடி தான் முடிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்சர்வேட்டரியில் இவருக்கு பாருங்கள் ஷார்ட் கன்னு குத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி பக்லாம் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மூடி விட்டுருவார் க்ளோவில் போட்டு, க்ளோவில் உடச்சி வரது வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், அவரே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பின்னாடி இருக்கவங்க அடிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பின்னாடி அவனுக்கு பின்னாடி இருக்கும் பேக்கப்பு, அவனுக்கு பின்னாடி இருக்கும் பேக்கப்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, அங்கே ஒரு பேக்கப்பு, இவனுக்கு பின்னாடி ஒரு இது பேக்கப்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் பாருங்கள், சந்தில் இருக்கும், சந்தில் ஒருத்தன் ஒழிஞ்சிட்டு இருப்பான், அவனையும் அடிச்சிட்டு வருவார். பாருங்கள், அங்கே ஒருத்தருப்பான் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு.
பாருங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக் எனிமி போட்ட அலோக்கெல்லாம் தெரியுது பாருங்கள் பார்த்தீங்களா, எனிமி அங்கே போட்ட அலோக் போட்டிருந்தா அது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பாருங்கள். இவர் ஹீல் பண்ணிட்டு வரைக்கும் அவர் டைம் கொடுத்துருவார். இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் சரியான ஹெட் ஷாட் வைப்பாங்க. இது நான் ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், சும்மா மாஸாக இருக்கும். ஹீல் பண்ணிட்டார், நேரத்தில் வந்துருந்தால் கூட அவர் அடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கரெக்ட் டைமுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னு தான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு மேட்ச். ஆகுது பாருங்கள், அவர் அன்சர் வந்துடுவார். மேலேருந்து கீழே குதிப்பார் பாருங்க, கீழே குஷாரா. இப்போ பாருங்கள் இவர் ஏன் முன்னாடி அக்ரெசிவ் ஆனாரு தெரில. பாருங்கள் கீழே ஜம்ப் பண்ணவர் ஹெட்ஷாட் தான். இதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள் க்ளோவர் ஃபுல்லாக போட்டாரா. இப்போ பாருங்கள் சார், அவரவரும் பார்த்தா வரல, அவர் பாக்ஸ் பண்ணி மறைஞ்சிக்காரு. இப்போ பாருங்கள் அவர் வந்து வாட போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்ணுவார், சரியான ஹெட் ஷாட் வரும். அப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிச்சிட்டாரு. அப்புறம் அடுத்தது கிளாக் டவர். இவர் பாருங்க இப்போ அடி பலம் போட்டார், அதுக்கப்புறமேட்டு இவர் ஹெட் ஷாட் போட்டு அந்த ஒரு பத்தே பத்து ஹெச்பி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணிட்டு இவர் இது பண்ணியிருக்காருன்னா ஸோ செம்மையாக விளாண்டுருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் இங்கே ஒருத்தர் வந்துடுவான், அதுக்கு க்ளோல் போட்டு மேலே ஒருத்தன் பேக்கப் தந்துட்டான். பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் ஆகிட்டான் இன்னொருத்தனும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பான்னு க்ளூவே தரல. இப்போ பாருங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில, பார்த்தா பின்னாடி இருந்தால் அடிச்சு போவோம். ஹெமோட் போடுவாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடுலுசி வலை. இதுதான் கடைசியிடான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க இப்போ லேட்டாக பண்ணிட்டாரு. இப்போ பாருங்க இப்போ நாக் டவுன் செம்மையாக பண்ணி விட்றாரு. செம்மங்க சிங்கிள் ஹேண்டில் கொண்டு போயிருப்பார் அந்த ஆஜிஸ் தயவு தான். அடிப்பார் ஹெட் ஷாட் உழுவாது, க்ளோவர் போட்டு பார்ப்பாங்க டக்குன்னு. இவர் போனால் அது மேட்ச் டக்குன்னு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு அவர் ரைட் டைம் வெயிட்டிங் ஃபார் ரைட் டைம், கரெக்டான டைமுக்கு அவர் வெயிட் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்துருக்கலாம், ரிவ்யூ பண்ண மாட்டார் பாருங்கள், அதுதான் தப்பு. பாருங்கள் அவங்க டீமில் ஒருத்தனை இது பண்ண நாக்கே இருக்கான். பாருங்கள் நான் ஏன் இவனையே பார்த்துட்ருக்கேன்னா, நாக் டவுன் பார்த்துட்ருக்கேன்னா ரிவேக்கிட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் இது ரிவேக்கிட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு தான் சொல்லிட்டுருக்கேன், பார்த்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா 1-1. இப்போ அவர் அடிபார் பாருங்க ஹெட் ஷாட்டு, இவர் ஒரு ஹெட் ஷாட்டு பார் பாருங்க சரியாக இருக்கும். உடனே க்ளோவர் போட்டுப்பாரு, சும்மா மாஸ் அடித்தார். இப்போ பாருங்கள் சரி அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் ரஷ் பண்ணுவார். இவர் எப்படி விளாடணும் மட்டும் பாருங்கள், போட்டு ஹெட் ஷாட்டு போட்டு வேறு லெவலில் முடிச்சிட்டாரு, ஜெயிச்சு கொடுத்துரு ஃபைனலையே. ஸோ ஜெய் வச்சு டீம் சாம்பியன்ஸ். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள்.